ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിയയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 10/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. பிற்பகல் 2:17 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 2:54 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 8 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்க தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி மிகுதியாகும், பெண்களுக்கு மனோதைரியமும். பெண்களை பொறுத்தளவுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் காந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நீண்ட நாள் கலையுலக கனவுகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும்
பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய மங்களகரமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SX. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி முன்னேற்ற ஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருட்கள் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் வாய்ப்பும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் SH. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் மனோகாரகன் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் HJ. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கட்டிட சம்பந்தப்பட்ட கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் வருமானமும் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொது சேவையில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RK. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசானியலிங்கம். அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் UF. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால இது நாள் வரையில் தடைபட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அதே சமயம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும்.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாளாக இன்றைய நாள் உருவாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சாத்வீகமான முறையில் மங்கள காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பைரவராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WS. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இதனால் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர், அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. ஓம் வசவே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வசவே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.